ஹாய் கேஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் அஃபிஷியலாக ஃப்ரீ ஆக்சஸ் எல்லாம் ஏர்லி ஆக்சஸ் கொடுத்துருந்தேன். நானும் பார்த்தீங்கன்னா பர்சனல் விளாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணி விட்டுருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம்னா மேலே ஐபட்லேயே நம்மளோட சேனலில் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படிங்கிற ப்ளேஸையும் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா பொறுத்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்குது, யூசஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வரல, பட் கிராஃப்ட் நிறுவனத்துக்கு ஏகப்பட்ட பேர் இதை பற்றி இமெயில் எல்லாம் அனுப்பியிருக்கதாக சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மோஸ்ட்டாக அந்த பக்ஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் A50 ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஆனாலும் எனக்கு பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இல்லையா லேக் ஆகுது அப்படிங்கிறது போல சொல்லுங்கள். A50 கிட்டத்தட்ட 4GB ரேம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கே பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா லேக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் குறிப்பிட்டு வந்து அது கேமில் தான் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட்வேர்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டென்ட் வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேப்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ பொதுவாக இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேப் வந்து இன்பில்ட்டாக உள்ளே கொடுத்துருவான். அதாவது எக்ஸ்ட்ரா இருக்க மேப்ஸ் எல்லாம் நான் பர்சனலாக போய்ட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேப்பை போய்ட்டு டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு திங், அது இப்போ ஒரு 100 MB ஒரு மேப் வந்துட்டு 100 MBன்னு வைப்போமே. ஸோ 100 MB வரைக்கும் டேட்டா கட் ஆகுது, 100 MB வரைக்கும் டவுன்லோட் ஆகிட்டு உள்ளுக்கு போய்ட்டு பார்த்தா அப்படிங்கிற அந்த டவுன்லோட் ஆனால் 100 MBக்கான மேப்பே இல்லை அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கான். பட் இருந்தாலுமே 100 MB வந்துட்டு அவங்களோட டேட்டா சர்வீஸில் சார்ஜ் டேட்டா வந்துட்டு சார்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே மேப் டவுன்லோட் ஆகலையுது, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் பிளே. நான் உள்ளுக்கு விளாடும்போது அந்த குறிப்பிட்டு வந்து கேமோட மேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா மேலே. ஸோ அங்கே வந்துட்டு மேப் வந்துட்டு ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது, நம்ம கேரக்டர் எங்கே இருக்கா அப்படிங்கிறதே ஒழுங்காக காட்ட மாட்டேங்கிறது அப்படிங்கிறது போல் சொல்லியிருந்தேன். மூணாவது ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருக்குதுன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா A50 ஃபோனுக்கே பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இல்லையா ஹேங் ஆகுது அப்படிங்கிறது போல் சொல்லியிருந்தாங்க. கிராஃப்ட் நிறுவனம் இதை பொறுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஹேங்கிங் ப்ராப்ளமும் குறித்து, சாரிப்பா இது வந்துட்டு உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் தான் இந்த வகையான ப்ராப்ளமும் கிடையாது, நம்மளோட கேமில் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் தான் கொஞ்சமாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுதான் இப்போ ஏர்லி ஆக்சஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க July 18 தான் லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல். ஸோ அப்படி அஃபிஷியலாக லான்ச் ஆகும்போது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொண்டு வர சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது போல் கிராஃப்ட் நிறுவனத்தில் சொல்லுவாங்க. இன்னுமே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குதா யூசர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு மெயினாக இருக்க 3 ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்புக்கான டவுன்லோடிங் ப்ராப்ளம், அப்புறம் மேப்பு நம்ம பிளேயர் மேப்பு மேப்பில் வந்து நம்மளோட பிளேயர் அதாவது சுற்றி வர பார்த்தீங்கன்னா யாராவது நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க நம்மளோட பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படிங்கிற பட்சத்தில் ரெட் கலர் சிம்பிள் வந்துட்டு நம்மளோட அப்போனண்ட்டை வந்து காமிச்சு கொடுக்கும். பட் மேப் ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கேரக்டர் யார் அட்டாக் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சிக்கிற முடியாத ஒரு சூழ்நிலையை வந்துட்டு தள்ளப்படும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேப் கேம் பிளேல கண்டிப்பாக மேப் வேலை செய்யணும். ஓகேங்களா? அங்கே மேப், அப்புறமா அந்த ஹேங்கிங் ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் பிளே நடுவில் கிளிச்சஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வருது, இந்த லேக் ஆகுது அடிக்கடி. நான் என்ன தான் 6 GB ரேம், 8 GB ரேமுக்கான ஃபோன் ஹைஎன் டிவைஸை யூஸ் பண்ணாலும் பேட்டில் கிரவுண்ட் மொபைல்லேயே கொடுப்பா லேக் ஆகுது அப்படிங்கிற போல நிறைய யூஸை சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பர்சனல் ப்ராப்ளம்ஸ் தான் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் பர்சனலாக விளையாடும்போது எனக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது, ஜஸ்ட் 2 GBக்கான ரேம் டிவைஸோட தான் ரேம்க்கு இருக்க ஒரு டிவைஸில் தான் விளையாடுனேன், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆக்சுவலாக நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன், வேணா ஐபட்லேயும் நம்மளோட சேனலில் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்லையும் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனே அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.